ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மேங்கோ மில்க் ஷேக் அண்ட் மேங்கோ லஸ்ஸி. இது ரெண்டுமே ஒரே வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்துலேயே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேங்கோ மில்க் ஷேக் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன், பங்கனப்பள்ளி மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். இது மேலே இது மாதிரி டாட்ஸ் நிறைய இருக்க மாதிரி வாங்கினீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல இனிப்பாகவும் இருக்கும். இப்போ நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கலர் வந்து நல்லாயிருக்கு, இனிப்பும் பழத்தில் நல்லாவே இருக்குது. இப்போ இதை ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 முந்திரி போல் சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்க்கறதுனால திக்னஸ் அதிகமாகும், அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் மில்க்மெய்டை சேர்த்துக்கிறேன். மில்க்மெய்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும். பழத்துலேயும் இனிப்பு இருக்கும், மில்க்மெய்ட்லேயும் இனிப்பு இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ராவாக இதுக்குள்ளே நம்ம சர்க்கரை எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை நம்ம அரைச்சிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இதில் சர்க்கரை வேண்டான்னா தேன் பனங்கல்கண்டு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு போல் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கூலிங்காக வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மில்க் ஷேக் பண்ணும்போது. இப்போ நம்ம இதை மூடிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கேன், இல்லைனா ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். முந்திரியும் மில்க்மெய்டும் சேர்த்ததுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், ஐஸ் வாட்டராக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இனிப்பு எந்த அளவு இருக்குதுன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இனிப்பு வேணும்னா நம்ம இப்போ கூட சேர்த்து இன்னொரு தடவை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நான் இதில் தேன் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் தேன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மில்க்மெய்டு இல்லைன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தேன் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளவு தாங்க, மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே நீங்கள் சின்ன கப்பில் ஊற்றுறீங்கன்னா 4-5 பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம். இப்போ மேலே வந்து டாப்பிங்கில் ஒரு டெக்கரேஷனுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ண மாம்பழ பீஸை உள்ளே வச்சிடுறேன். இதோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே போலவே செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கிளாஸில் நீங்கள் மில்க் ஷேக் ஊற்றுனீங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்களா, அதே போல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மேங்கோ லஸ்ஸி. இதுவும் 10 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பழத்தை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர். லஸ்ஸிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. 1 மாம்பழத்துக்கு 1/2 கப்பு போல் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சரியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கறனால இதோட கலர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போ இதில் டாப்பிங்கில் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். லஸ்ஸியில் எப்போவுமே மேலே வந்து நட்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மேங்கோ மில்க் ஷேக்கும் மேங்கோ லஸ்ஸியும் செஞ்சாச்சு. நீங்களும் இதே போலவே மாம்பழ சீசன் இருக்கும் போதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.